ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் இந்தியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களையும் மேலும் ஃப்ளைட் ட்ராவல் அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ரியாத்தில் இருந்து, அதாவது கோழிக்கோடுக்கு வந்து பாருங்கள், தினந்தோறும் வந்து விமானங்களை வந்து இயக்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ளைட் ஷெட்யூல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த வருடம் 2023 அக்டோபர் மாதம் முழுவதுமே வந்து விமானங்களுடைய ஷெட்யூல்லாம் வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் ரியாத்திலிருந்து கொச்சியின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சண்டே எவ்ரி சண்டே வந்து ஃப்ளைட் இருக்குது. மேலும் ரியாத்திலிருந்து கண்ணூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே மற்றும் ஃப்ரைடேவும் அவங்க வந்து விமானங்களை வந்து இயக்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இருந்து கொண்டே, அதாவது இந்தியாவில் உள்ள சவுதி எம்பசியையும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். மேலும் சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் வந்து இருந்தாலும் சரி, இல்லை என்றால் பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு சம்பள பிரச்சனைகள், இல்லை என்றால் உங்களுடைய நிறுவனங்களில் வந்து ஏதேனும் பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்தித்தாலும் சரி, இதில் பல்வேறு வகையான கான்டாக்ட் டீடைல்ஸ் தான் வந்து இருக்குது. அதாவது இது வந்து சவுதியில் உள்ள இந்திய தூதரகத்துடைய வெப்சைட்டில் தான் எல்லா தகவல்களும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சவுதி எம்பசி வந்து பாருங்கள் இந்தியாவில் வந்து இருக்காங்க, அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸு அவங்கள நீங்கள் வந்து மெயில் மூலமாக வந்து தொடர்பு கொள்ளணும்னாலும் நீங்கள் வந்து தொடர்பு வந்து செய்யலாம். அதற்குரிய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் சவுதியில் இருந்து கொண்டே, அதாவது இந்தியாவில் உள்ள சவுதி எம்பசிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். மேலும் இப்போ சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் வந்து ஏதாவது நீங்கள் பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டாலும், அதாவது அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் தான், உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து இதில் வந்து பதிவு வந்து பண்ணலாம், 1991 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அதாவது இப்போ வந்து உங்களுடைய விசா வேலிடிட்டிலாம் நீங்கள் வந்து செக் பண்ணணுனாலும் அதுக்கும் வெப்சைட் வந்து டீடைல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து குரூப் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணாலும் அதற்கும் வெப்சைட் டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் வந்து பாருங்கள், அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து லேபர் ஆஃபீஸ் வந்து இருக்கோ அவங்களுடைய டீட்டெயில்ஸு, கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து எந்த சிட்டியில் லேபர் ஆஃபீஸ் இருக்குது, அந்த சிட்டியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் முதற்கொண்டு இந்த வெப்சைட்டில் வந்து தெல்ல தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. சவுதி அரேபியாவில் முக்கியமான நகரங்களில் இருக்கிற எல்லா லேபர் ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நிறைய நண்பர்கள் வந்து, அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்துடைய நம்பர் வந்து கிடைக்குமா அப்படின்ட்டு தொடர்ந்து வந்து கேட்டே இருந்தாங்க. அதாவது நீங்கள் சவுதியில் இருந்து கொண்டு இந்திய தூதரகத்தையும் நீங்கள் அழைப்பதற்கான நம்பரும் கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. மேலும் அதாவது உங்களுடைய உறவினர்கள் இந்தியாவில் இருந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அதாவது இந்திய எம்பசிக்கிட்ட, சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய எம்பசிக்கிட்ட தெரிவிக்கணும்னாலும் அவங்க வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பாருங்கள், அதாவது டோல் ஃப்ரீஸ் நம்பர்ஸ் இருக்குது. மேலும் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை வந்து நீங்கள் தெரிவிப்பதற்கு அவங்க நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வீட்டு பணி பெண்களாக பணிபுரிவாங்களா, ஸோ அவங்களுக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிப்பதற்கு நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஜெயிலில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கிறது அதுக்கு நம்பர்ஸ், இப்போ என்ஓசியின் டெத் கேசஸ், அதே மாதிரி இமிக்ரேட் இஷ்யூஸ் வந்து பாஸ்போர்ட்டு சம்மந்தப்பட்டது, இப்போ ரினியூவல் பண்ணுறதில் இல்லைன்னா பாஸ்போர்ட் டேமேஜ் ஆகிருக்கும், இல்லை பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிருக்கும், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவங்க நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சு போனாலோ இல்லை பாஸ்போர்ட்டில் பேர் மாற்றினாலோ, அதாவது ரொம்ப ரெனியூவல் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, மேரேஜ் அண்டு செட்டஸ்டேஷனுக்கு சிட்டிசன்ஸு, நிறைய தகவல்கள் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரிக்கு வந்து வேணுமோ அது உங்களுடைய இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இதில் கொடுத்துருக்குற கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து தொடர்பு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் இந்தியர்கள் அனைவருமே, அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்துடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவு வந்து செய்துள்ளேன். ஏன்னா எத்தனை பேருக்கு வந்து சவுதி அரேபியாவில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டால் இந்திய தூதரத்தை வந்து எப்படி தொடர்பு கொள்ளணும்ன்ட்டு தெரியும் அப்படின்னு வந்து தெரில. நம்ம ஏற்கனவே நிறைய அவேர்னஸ் தகவல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ வரையும் இப்போ உங்களுக்கு ஊருக்கு செல்வதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், உங்களுக்கு எக்ஸிட் வாங்குறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும், இல்லை எக்கமாக கொடுக்காமல் இருந்தாலும் சரி, எக்கமாக ரெனியூல் பண்ணாமல் இருந்தாலும் சரி, இந்திய தூதரகத்தின் மூலமாக நிறைய நண்பர்கள் வந்து இப்போ வரையும் அதாவது சவுதி அரேபியாவிலேருந்து ஊருக்கு வந்து சென்று கொண்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளையும் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து தெரிவித்து நீங்களும் வந்து ஊருக்கு போக விருப்பப்படுறவங்க நீங்கள் தாராளமாக வந்து செல்லலாம். பல்வேறு வகையில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து, அதாவது சவுதியில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பயன்பெற்று கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற முக்கியமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நன்றி.